ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியிலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கிரிக்கெட் வீரர் தான் தோனி. தோனியோட லைஃப்பில் எந்த விதமான வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, எப்பயுமே தோனிக்கு உறுதுணையாக இருந்தவங்க தான் தோனியோட மனைவி சாக்ஷி. தோனிக்கும் சாக்ஷிக்கும் ஜீவா அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காண்டியும் தோனியை உற்சாகப்படுத்துறதுக்காண்டியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடும் போதெல்லாம் மைதானத்தில் பார்வையாளர்களாக வந்து சாக்ஷி வந்து ஒவ்வொரு போட்டியிலும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை உற்சாகப்படுத்துவாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க. இந்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா, தோனியோட மனைவி சாக்ஷி துப்பாக்கி உரிமம் கோரி விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுவும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அவங்க விண்ணப்பம் அளிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த விஷயம் வந்து தோனியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாக்ஷி ஏன் துப்பாக்கி உரிமம் கோரி விண்ணப்பிச்சாங்க, சாக்ஷிக்கும் தோனிக்கும் எதனா வந்து குலைமிரட்டல் விடுத்திருக்காங்களா, இல்லை யாரால வந்து தோனிக்கும் சாக்ஷிக்கும் ஆபத்து வரப்போகுது, இந்த மாதிரி சமூக வலைதளங்களை தோனியோட ரசிகர்கள் வந்து நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சமூக வலைதளங்களை ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.